வணக்கம் வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார் இன்றைக்கி சபரிமலையை பற்றி தான் பேச போகிறோங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி கார்த்திகை ஒன்று ஆரம்பிச்சிடுச்சு பதினாறாம் தேதி நட திறந்துட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சபரிமலை வெறிச்சோடி கிடக்குது ஏன்னா பக்தர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா கேரள அரசு போட்டிருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கு அங்கே போகிறதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் கேரள அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அங்கே போய் இ பாஸுக்கு அப்ளை பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இது வந்தால் தான் நம்ம இ பாஸ் அப்ளை பண்ண முடியும் அதை நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த இ பாஸ் அவன் இஷ்யூ பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சபரிமலைக்கு போக முடியும் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் லட்சக்கணக்கில் குவிஞ்சிருக்க பக்தர்கள் குவிஞ்சிருக்க சபரிமலை ரொம்ப வெறிச்சோடி கிடக்குது நார்மலாக பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய தரிசனம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் ஆகிடுது இருந்து ஏறுனாங்கன்னு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்துடுறாங்க பிகாஸ் எல்லாமே இதனால தான் இந்த ஐ இ பாஸ் இஷ்யூஸ்க்காக தான் அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு புதுசாக ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க என்னென்ன நிலக்கல்லில் போயும் ஒரு செக்கப் பண்ணணும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது செக்கப் பண்ணி தான் உள்ளார போகணும் அது எந்தளவுக்கு அதோடய உண்மைத்தன்மைன்னு தெரியல பட் இந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் சபரிமலைக்கு போகிறதா இருந்தால் பிஃபோர் டே அதை எடுத்துகிட்டு போகணும் நிலக்கல்ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாகனங்கள் நெறிஞ்சி பயங்கரமாக இருக்கிற நிலக்கல் வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு வாகனம் கூட இல்லை ஸோ ஆனால் அதை அவரை நம்புகிறவங்களுக்கு தெரியும் பக்தர்கள் வருவாங்கன்னு ஏன்னா அவரு வாக்கு கொடுத்துருக்கறது மாளிகபுரத்துக்கு வாக்கு கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு கன்னிசாமி வரலன்னா அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதனால் கண்டிப்பாக பக்தர்கள் இருப்பாங்க பட் வருஷம் வருஷங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப வெறிச்சோடி கிடைக்குது அதுவும் இல்லாமல் அவங்க போடுற ஃபைன்ஸ்னால் கொஞ்சம் இன்னும் பக்தர்கள் கொஞ்சம் அச்சம் அடைகிறாங்க போகிறதுக்கு மாஸ்க் போடலன்னா இரநூறுபா எச்சில் துப்புனா ஐநூறுரூபான்னு கேரள அரசு இமீடியேட் இமீடியட்டாக ஃபைன்ஸ் போடுறாங்க சி அவங்க சேஃப்டி மெஷருக்காக தான் அது பட் இருந்தாலும் நம்ம பக்தர்களுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது வார நாட்கள் ஆயிரம் பேருக்கும் சனி ஞாயிற்களில் இரண்டாயிரம் பேருக்குமே அலோவ் பண்ணுறாங்க பட் பார்த்தீங்கன்னா வார நாட்களில் நானூறு ஐநூறு பேர் தான் வராங்க அதே மாதிரி சனி ஞாயிற்லும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரெண்டாயிரம் பேர் கூட்டம் இல்லை பாஸ் போட்டவங்களே பல பேர் வரலை அந்த என்ட்ரி பாஸ் போடுறவங்களே பல பேர் வரலை இதுதான் நிதர்சனமான உண்மை ஐயப்பனுக்கு அந்த சோதனை தான் இது பட் இருந்தாலும் எல்லாம் நன்மையே நடக்கும் பார்க்கலாம் போக போக இனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாறலாம் இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் மாறலாம் லட்சக்கணக்கில் இருந்த பக்தர்கள் போய் சர்வசாதாரணமாக சாமியை பார்த்துட்டு வர லெவலுக்கு இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஆளுங்க போகிறதுனால ரிலாக்ஸேஷன்ஸை எதிர்பார்க்குறோம் டிசம்பர் மாதம் அவங்க கொடுக்குற அறிவிப்பில் சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது வயசாலும் போக முடியாத அளவுக்கு இருக்குது அந்த ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் வரும்னு எதிர்பார்க்குறோம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்